எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு ஃபுடீஸ் ரூஃப். இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பொட்டேட்டோ வச்சு ஒரு யம்மியான ஒரு பொட்டேட்டோ ரைஸ் உருளைக்கிழங்கு சாதம் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம மசாலா அரைச்சிடலாம். அதுக்கு ஒரு கால் கப்பு தேங்காய், நான் வந்து கீத்தின பீஸ் வந்து ஒரு 6 பீஸ் எடுத்திருக்கேன். இதிலேயே ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறமேலும் 1/4 டீஸ்பூன் நம்ம கசகசா சேர்த்திக்க போகிறோம். இதை நம்ம ஃபைனாக அரைச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி விழுது அரைச்சாச்சு, இதுதான் அந்த மசாலா விழுது. இதை நம்ம தனியாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம பேனில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எனி குக்கிங் ஆயில் இஸ் ஓகே. இப்போ இதில் நம்ம ஃப்ளேவருக்காக 1 டீஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பிரியாணி மாதிரி நம்ம பட்டை சோம்பு கிராம்பெல்லாம் இன்னும் சேர்க்க போகிறதில்ல. டேரெக்டாக இதில் நான் ஒரு வெங்காயம் சேர்த்திருக்கேன். நல்லா சன்னமாக நறுக்கின வெங்காயமாக சேர்த்திக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌன் கலர் ஆகணும். ஸோ அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரௌன் கலர், அந்த கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அந்த ரைஸுக்கு. இப்போ இதில் நான் 2 ஆல்ரெடி வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்திக்கிறேன். நல்லா க்யூப்ஸாக கட் பண்ணி இதில் சேர்த்திக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லா அந்த ஆயிலில் நல்லா ரோஸ்ட் ஆகணும். நீங்கள் தனியாக கூட இதை கிறிஸ்பாக்கிட்டு ஃப்ரை பண்ணிட்டு போடலாம். பட் இதிலேயே நான் ஷாலோ ஃப்ரை மாதிரி இந்த ஆயிலையே நான் நல்லா ரோஸ்ட் பண்ணுறேன். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கலாம். 1 டீஸ்பூன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாத்தூள் சேர்த்திக்கோங்க. 1/4 டீஸ்பூன் நான் கரம் மசாலா சேர்த்திக்கிறேன். இப்போ இதிலேயே 1/2 டீஸ்பூன் நான் தனியாத்தூளும் சேர்த்திக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சீரக பொடி சேர்க்க போகிறோம். அது 1/4 டீஸ்பூன் சேர்த்திங்கன்னா போகிறோம். ஸோ இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கோட் பண்ணுங்கள் அந்த உருளைக்கிழங்கோட. நல்லா அது வந்து நமக்கு ரோஸ்ட் ஆகணும். ஸோ பார்த்திங்கன்னா அதோட பச்சை வாசனையும் நல்லா போகணும். எல்லாம் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இதில் நான் 1/2 கப்பு பட்டாணி சேர்க்குறேன். நான் ஆல்ரெடி வேக வச்சுருக்கேன். இதிலேயே நீங்கள் ஃப்ரோசன் பீஸ் சேர்க்குறீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக சேர்த்திக்கலாம். ஏன்னா நம்ம ரைஸ் வேகும் போது அதுவும் வெந்துடும். இப்போ இதில்னா ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தேங்காய் விழுதை நம்ம சேர்த்திடலாம். ஸோ இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ அதில் இருக்கிற பச்சை வாசனையும் உங்களுக்கு போய் அந்த எல்லா மசாலாவும் ஒன்றா உங்களுக்கு ஒரு நல்ல பியூட்டிஃபுல் ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இப்போ இதெல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதில் நான் 2 கப்பு தண்ணி விடுறேன். ஏன்னா நான் 1 கப்பு ரைஸ் எடுத்திருக்கேன், பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1 கப்பு பாஸ்மதி ரைஸ் ஆல்ரெடி 30 மினிட்ஸ் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அதை நம்ம சேர்த்திக்கலாம் இதில். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் நார்மல் ரைஸில் கூட பண்ணலாம். பட் வாட்டர் ரேஷியோ மட்டும் உங்களுக்கு 1:2.5 அந்த மாதிரி வரும். ஸோ இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேன். ஏன்னா நான் வேறு எந்த இடத்துலையுமே உப்பு சேர்க்கலை. ஸோ இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. மேலே கொஞ்சம் புதினாவும் கொத்தமல்லியும் தூவிக்கிட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் ரைஸுக்கு. ஸோ இப்போ இதை நம்ம மூடி வச்சு குக் பண்ணிடலாம். 10 to 12 minutes குக் ஆனாலே ஈஸியாக உங்களுக்கு ரெடி ஆகிடும். பாருங்கள், 10 minutes தான் இருக்குது. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக குக் ஆகிருக்குன்னு பாருங்கள். அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லான ரைஸ் இது. அரோமாவே உங்களுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவர்ஃபுல் ஒரு லன்ச் ரெசிபி இது. ஸோ யூஸ்வலாக பண்ணுற பிரியாணி மாதிரியும் இல்லாமல், நம்ம புலாவ் மாதிரியும் இல்லாமல், இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ரைஸ். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. இனி எதுக்கு வெயிட்டிங்? ஹாப்பி ஈட்டிங். இதுக்கு இந்த எக்ஸ்பிரஷன் தான் சொல்லுங்கன்னா, பிரியாணி பிடிக்காதவங்களும் இருக்க மாட்டாங்க, பொட்டேட்டோ பிடிக்காதவங்க. ஸோ இது ஒரு பொட்டேட்டோ ரைஸ் ஒரு காம்போ பார்த்தீங்கன்னா, நாட் மச் லெஸ் தேன் பிரியாணி. பொட்டேட்டோ லவர்ஸ்க்கும் பிரியாணி லவர்ஸ்க்கும் இந்த ஒரு ஃபீஸ்ட்டு நிஜமாகவே. வாய் வந்து அவ்வளோ புதுசாக தரணும். இதை பார்த்தா சூப்பர் அல்டிமேட். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். நான் சாப்பிட்ற பற்றி நீங்கள் குயிக்காக நம்ம டிப்ஸ் பார்த்துடலாம். நீங்கள் பொட்டேட்டோ வந்து தனியாக ரோஸ்ட் பண்ணி கூட சேர்க்கலாம். பட் அதோடு சேர்த்து ரோஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு அதோடய ஃப்ளேவர்ஸ் எல்லாமே உள்ள இறங்கும். ஸோ அதே மாதிரி ஸ்பைசஸ் உங்களுக்கு பிடிக்கும், இதை நான் பிரியாணி மாதிரி பண்ணுறேன் அப்படின்னா, ஜஸ்ட் நீங்கள் பட்டை சோம்பு கிராம்பு சேர்த்து, நம்ம சோம்பு ஆல்ரெடி அரைச்சிருக்கோம் ஸோ அதை நீங்கள் சேர்க்க வேண்டாம். ஸோ அதை ஜஸ்ட் சேர்த்திங்கனாலே உங்களுக்கு நல்லா பிரியாணி ஃப்ளேவர் வந்துடும். இதிலேயே நீங்கள் க்ரன்ச்சினஸ்க்காக கொஞ்சம் கேஷ்யூ வந்து நெய்யில் வறுத்து கூடி மேலே ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ரெசிபி எப்படி வந்திருக்கு அப்படின்னு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃபுடீஸ் ரூஃபை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.